ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6/3/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ் அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ரொம்ப மார்ஜின் குறைவாக ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 5/3/2019 செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் 1% மேலே 123 புள்ளிகள் பாசிட்டிவாக 10,987 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன, ஸ்டாக்ஸ் என்னென்ன, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன காரணங்களுக்காக ஏறிச்சு இறங்குச்சு அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 6ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சில ஐடியாஸை பற்றி பார்க்கலாம். டெக்னிக்கலாக நிஃப்டி 200 நாளோட டிஎம்ஏயை தாண்டி ஒரு நல்ல மூவில் ஆவரேஜை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ 10,915 அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான லெவல். இந்த லெவலை மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 11,118 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அடுத்து நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ், நாளைக்கு 10,915 அப்படிங்கிற லெவலில் தாண்டி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா 11,000 அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கலாஜிக்கலான லெவலை தொடும். அதுக்கப்புறம் 11,118 அப்படிங்கிற லெவலை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மார்க்கெட் 10,860 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். 10,980 11,000 வரைக்கும் மார்க்கெட் கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான ஸ்ட்ராங் சப்போர்ட் 10,640. அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். பிரேக் பண்ணுச்சுன்னா 10,550 அப்படிங்கிற லோ லெவலுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,915 ப்ரீச் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம பாசிட்டிவ் லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10,800 அப்படிங்கிற லெவலில் கால் ஆப்ஷனில் அதிக லெவலில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. அதை தொடர்ந்து 11,000, 11,100, 11,200, 11,300, 11,400, 11,500. ஸோ இந்த லெவலில்மே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற கான்ட்ராக்ட். அடுத்தது புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11,100 அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 10,800, 10,900, 11,700, 10,600, 10,600, 10,500 அப்படிங்கிற லெவல்லையும் அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஸோ 10,987 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் 10,875, செகண்ட் சப்போர்ட் 10,763, தேர்ட் சப்போர்ட் 10,592. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறது 10,875. அடுத்தது 11,046 முதல் ரெசிஸ்டன்ஸ், 11,105 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,276 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்தது 27,554 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 27,048 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26,969 அப்படிங்கிற லோவை வந்து பிரேக் பண்ணாமல் 27,578 வரைக்கும் நிஃப்டி பேங்க் போயிருக்கு. ஸோ 27,554 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். சப்போர்ட் 27,156, செகண்ட் சப்போர்ட் 26,758, தேர்ட் சப்போர்ட் 26,149, ரெசிஸ்டன்ஸ் 27,765, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,976, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,585.
அடுத்தது நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை செக் பண்ணிடலாம். ஸோ 5ஆம் தேதி முடிவடைந்த டேட்டாவில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 551 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 5496 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4744 கோடிக்கு சேல் பண்ணி பர்ச்சேஸ் வேல்யூவை நெட்டாக பாசிட்டிவாக இருக்குது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 4916 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4335 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூ 580 கோடி பர்ச்சேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸில் தன்னோட ட்ரேடிங்கை முடிஞ்சிருக்கிறது ப்ராஃபிட்டபிளான பாசிட்டிவான விஷயம். அடுத்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பெட்ரோநெட், மேரிகோ, கோட்டாக் பேங்க், ஏஷியன் பெயிண்ட், நெஸ்டலின், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி, டாபர் அண்ட் எல்டி. அதே மாதிரி 124 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ரெப்கோ ஹோம், ஆயில், கேஎஸ்சிஎல், டாடா கெமிக்கல், பிசி ஜுவல்லர், டோரன் பவர், இன்ஃபிபீம், பிஇஎம்எல், டிஹெச்எஃப்எல், டாடா கம்யூனிகேஷன். 51 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் எஸ்ஆர்எஃப், நேஷனல் அலுமினியம், அப்போலோ ஹாஸ்பிட்டல், என்டிபிசி, அமராஜா பேட்டரி, அரவிந்த், கோட்டாக் பேங்க், என்எம்டிசி, பெக பெயிண்ட், அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸ். 17 ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது டோரன் ஃபார்மா, மைண்ட்ரி, மேரிகோ, பயோகான், ஜூப்ளி ஃபுட், கால்பால், பிஎஸ்ஓஎஃப்டி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கேஸ்ட்ரோலின், ஜி என்டர்டைன்மெண்ட்டு. 7 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எம்ஜிஎல், டாபர், டிவிஸ் லேப், டெக்மா கேந்திரா, என்ஐஐடி டெக், டிஷ் டிவி, எஸ் பேங்க். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏர்டெல் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க வித் ஜூம் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி யூனிஃபைட் கம்யூனிகேஷன் சொல்யூஷன் ஃபார் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு, ஒரே ஒரு செகண்ட், நான் உங்களுக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் செக் பண்ணு. ஸோ இன்றைக்கி பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் பவர், அதுக்கப்புறம் ஒர்க் ஃபார்மா. ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்கள் எஃப்என்டோவில் பேன் ஆன பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நாளைக்கு நடக்க போகிற முக்கிய நிறுவனங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகள் 6ஆம் தேதியோட வர்த்தகத்துக்கு ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டோட டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 12 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது விப்ரோ லிமிட்டடோட போனஸ் 6ஆம் தேதி 1:3 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அடுத்தது ஓகே 6ஆம் தேதி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இது கவனிக்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் தற்சமயம் க்ரூட் ஆயில் 0.21% டவுனில் 56.09 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் 65.05 அப்படிங்கிற லெவலில் 0.30% டவுன் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டியை பொறுத்தவரைக்கும் கோல்டு சில்வர் டவுனில் இருக்குது, க்ரூட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது, அலுமினியம், காப்பர், நிக்கல், அதுக்கப்புறம் ஜிங்க் பாசிட்டிவாக இருந்தாலும் நேச்சுரல் கேஸும் லெட்டும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட் நம்ம ஈவினிங் பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் பெரிய லெவலில் பாசிட்டிவாக இல்லை. ஸோ தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் 3 புள்ளிகள் டவுனாக இருந்தாலும் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது, எஸ்டிஎக்ஸ் எஃப்டி 8 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆகி நாளைக்கு வந்து ஃபண்டமெண்டலாக எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் நாளைக்கும் ஒரு ப்ரீச் கொடுக்கும், ஒரு 11,000 லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற ஐடியாஸ் என்னென்னா, ஸோ மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பங்குகள், அதாவது சில பங்குகளை சூஸ் பண்ணி அந்த பங்குகளை செக்டார் வைஸ் மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ மார்க்கெட் 10,300 போகலாம், 11,500 போகலாம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டு அட் அ டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்ஸில் ட்ரே வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு 20-25%
பர்சன்டேஜ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது நீங்கள் செல் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இறங்க இறங்க நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வருவோம், மார்க்கெட் ஏறும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை பற்றி கவலைப்படவே வேணாம். நம்ம வந்து மார்க்கெட் இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்ம் அந்த ஸ்டாக்ஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் தான். ஸோ நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக மூணு வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட், அப்புறம் கமாடிட்டிஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக நைட்டு வந்து நடந்த இப்போ நம்ம வந்து 10 மணிக்கு இந்த நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் 8:00 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாணய விகடனில் தமிழையே போடுவாங்க, மணி கண்ட்ரோலில் ட்ரேட் செட்டப் வந்து உங்களுக்கு மார்னிங் எப்படி இருந்தது, நைட்லேருந்து எப்படி ட்ராவல் ஆச்சு மார்க்கெட் அப்படிங்கிற நியூஸ் போடுவாங்க, அடுத்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸஸ்லாம் வரும்போது நம்ம ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ், இப்போ ரென்கோ சார்ட்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா ரென்கோ சார்ட்டு கூடவே இன்னும் 2 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெக்னிக்கலாக கூட உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள், ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். And have a great day. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.